ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி கரூர் கிச்சன் எப்போவுமே நம்ம சுண்டல்லாம் தாளித்து மட்டும்தான் சாப்பிடுவோம் அது சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம் அது இப்போ வேறு மழைக்காலம் வேற கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டா இன்னும் மழைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஒரு சுண்டை ரெசிபி பார்க்க போகிறோம் சுண்டலை ஊற வச்சு வச்சுருக்கேங்க மார்னிங்கே ஊற போட்டாச்சு இப்போ வந்து வேக வச்சுட்டேன் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது சுண்டல் நல்லா வெந்திருந்தால் போதுமானது அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் வந்து ட்ரை ரோஸ் பண்ணுற என்னென்ன வேணும்னு பார்க்கலாம் ஜீரகம் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகு வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு மிளகு வேண்டான்னா மிளகு ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும் அதுக்கப்புறமேலே வர மிளகாய் ஏழு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா நான் ரெண்டு மிளகா சேர்த்து சேர்த்துக்கோங்க அரிசி வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமேல பருப்பு வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ட்ரை ரோஸ் மட்டும் பண்ணுங்கள் நீங்கள் ரோஸ் பண்ணையில வந்து நல்ல மனம் வரும் நல்ல மனம் வந்துச்சுனாவே அதை ஆஃப் பண்ணிடலாம் இப்ப பாருங்க வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு பொன்னிறமாவும் ஆயிடுச்சு ஒரு டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னாவே போதும் அதுக்கப்புறம் அது ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்க நான் நல்லா ஃபைன் பவுடராக எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி நான் கடுகு போட்டிருக்கேன் கடுகு இப்போ நல்லா பொறிஞ்சிட்ருக்கு பொறிஞ்சிருச்சு அதுக்கப்புறமேலு பெரிய வெங்காயம் வரமிளகாய் ஒன்று டேஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா சுண்டல் அதில் வந்து தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிட்டு அந்த சுண்டலை மட்டும் செத்துக்கோங்க சுண்டல் ஃபில்ட்ரு பண்ண தண்ணியை வந்து நீங்கள் ஏதாச்சும் குழம்புக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம் வேஸ்ட் பண்ணாமல் இது கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயிலே டோஸ்ட் ஆகட்டும் லைட்டாக வேஸ்ட் நம்ம ஏற்கனவே சுண்டல் வேக வைக்கல நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருப்போம் ஸோ அதுக்குலாம் கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் உப்பு இதில் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி வேண்டியதில்லை ஸ்கிப் பண்ணிடலாம் ஒரு டூ மினிட்ஸ் எண்ணெயிலே ரோஸ்ட் பண்ணி விடுங்க அதுக்கப்புறமேல நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஃபைன் பவுடரா இப்போ வந்து அதை வந்து நம்ம இதில் வந்து மிக்ஸ் பண்ணுறோம் நான் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிறேன் கிளறி விட்டு ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் இருந்தாவே போதும் இது ரெடி ஆகிடும் இது ஈஸியான ரெசிபி தான் நம்ம மசாலாவை வறுத்த அரைக்கியில அதோட வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிஷ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் மசாலாவும் சுண்டலும் நல்லா ஒன்றோட ஒன்று பிளண்ட் ஆகிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லையே வேக விடுங்க அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் இது ரெடி ஆயிடுச்சு இப்போ உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி பயிர் வகை சுண்டல் வந்து டெய்லியும் ஏதோ ஒன்று செஞ்சு கொடுங்க அது யூஸ்வலாக சாப்பிட்டா போர் அடிச்சிடும் ஸோ அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு பண்ணித்தாங்க அவங்களுக்கும் போர் அடிக்காமல் சாப்பிடுவாங்க உங்களுக்கு வேணும்னா தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் நான் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுறேன் இப்போ பாருங்கள் சூப்பராக சுண்டல் மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு குட்டிஸ்க்கும் பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஏன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்